இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு வையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருஅவையானது புனித லூக்காவினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. மிக அருமையாக ஒரு நற்செய்தியை எழுதி கொடுத்தவர் ஓவியர்கள் மருத்துவர்களின் பாதுகாவலராய் இருக்கின்றார். இந்த நாளிலே இந்த லூக்கா நற்செய்தியாளர் புனித பவுலடியாரோடு நற்செய்தியை அறிவிக்க பயணம் செய்தவர். இன்னும் சிறப்பாக இந்த லூக்கா நற்செய்தியாளர் ஒரு புறவினத்து மனிதர் என்றும் சொல்லுகிறார்கள். பிலமோன் 4:2, திமோத்தேயு 4:11, கொலோசேயர் 4:4 இறை வார்த்தையில் 11-14 இப்படிப்பட்ட ஒரு கருத்து நிலவுகிறது. இவர் பிற இன கிறிஸ்தவர் என்று. இன்னும் சிறப்பாக இவருடைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், மிகச்சிறப்பாக பெண்கள், ஏழைகள், சமாரியர், பாவிகள் என ஒதுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு சிறப்பிடம் கொடுத்து ஆண்டவருடைய இரக்கமும் திருப்பணியும் இவர்களுக்கு சிறப்பாய் கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லித் தருகிறார். இந்த லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய குழந்தை பருவத்தை குறித்து அவர் பேசியிருக்கின்றார். இன்னும் சிறப்பாக மிக அருமையான நல்ல சமாரியன் ஓமை, இன்னும் மிகச்சிறப்பாக பெண்கள் பாவிகள் என இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு செய்த பணியை மிக அருமையாக கொடுத்திருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லூக்கா நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானம் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடியும். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒதுக்கப்பட்டிருந்த பெண்கள், ஏழைகள், சமாரியர்கள், பாவிகள் இடத்திலே சென்று இவர்களுக்கு பணி செய்தார், இவர்களுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த லூக்கா நற்செய்தியாளர் சொல்வது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒதுக்கப்பட்ட தாழ் நிலையில் இருந்தவர்களுக்கு பணிவிடை செய்தாரோ அதுபோல இன்று நீங்களும் நானும் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட நபர்களை தேடி சென்றார். தொலைந்து போன ஆட்டை தேடி வரக்கூடியவராய் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் வாழ்க்கை கொடுப்பவராய் இருப்பதை பார்க்கின்றோம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கின்ற பொழுது
நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறைபாடுகளோடு இருக்கின்ற பொழுது, கடன் பிரச்சனைகளோடு இருக்கின்ற பொழுது, அவர்கள் இந்த சமூகத்திலே நன்மதிப்பை இழக்கின்ற பொழுது நம்முடைய உடனிருத்தல் என்பது எப்படி இருக்கிறது? நாம் அவர்களை நம்முடைய நல்ல நிகழ்வுகளுக்கு கூட அழைப்பதில்லை, நாம் அவர்களோடு உரையாடுவதில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நம்மிடத்திலே உதவியை கேட்கக்கூடும், இவர்களால் சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெயரும் கெட்டு போய்விடும் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை நாமும் ஒதுக்கி வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்ற கருத்தை சொல்லக்கூடிய லூக்கா நற்செய்தியாளருடைய திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நாமும் இழந்து போன சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட மனிதர்களை தேடி செல்ல வேண்டாமா? அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு அவர்களுக்கு அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? இதோ இந்த நாளிலே இந்த லூக்கா நற்செய்தியாளர் அவருக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை எழுதி கொடுத்திருக்கின்றாரே. நாம் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த சமூக ஊடகங்களில் தேவையில்லாமல், எந்த பயனும் இல்லாமல் நாம் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்று இந்த சமூகத்தில் ஆற்றப்பட வேண்டிய பணிகள், அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்திகள், ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் இருக்கின்றன. நாம் ஒரு நிமிடம் நம் அருகில் இருப்பவர்களை உற்று நோக்குவோம். நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம் தெரு, நம்முடைய சமூகம், நாம் வாழும் இந்த பூமி என எத்தனையோ தளங்களில் நம்முடைய பணி தேவைப்படக்கூடிய வேளையில இந்த லூக்கா நற்செய்தியாளரை போல பவுலடியாரோடு இணைந்து நற்செய்தி அறிவித்தாலும், அந்த பவுலடியார் சிறைபட்டு கிடந்த காலத்தில் இவர் முடங்கி போய்விடாமல் இந்த நற்செய்தியை எழுதுவதற்கான ஆதாரங்களை திரட்டினார் என்று சொல்லுகின்றார்கள். நாமும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் முயற்சி செய்வோம். இன்னும் சிறப்பாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், பாவிகள், இன்னும் இந்த சமூகத்தால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் புறந்தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தின் பெயரால் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் தேடி சென்று அவர்களுக்கு உரிய அன்பை கொடுப்பதோடு நம்மால் இயன்ற உதவியை செய்து இவ்வுலகம் இறையாட்சியின் உலகமாக, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையின்படி, மதிப்பீட்டின்படி வாழும் உலகமாக வாழும்படியாய் நாம் சார்ந்து பகர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த லூக்கா நற்செய்தியாளர் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் நற்செய்தி இதுதான். எனவே இழந்து போனதை தேடி மீட்போம். மானிட மகன் அதற்காகவே வந்தார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, லூக்கா நற்செய்தியாளரை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இயேசுவே, நீர்தாமே பெண்கள், ஏழைகள், சமாரியர், பாவிகள் என ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் இருந்த மக்களை எல்லாம் தேடி சென்று அவர்களை இந்த சமூகத்தில் முன்னிலைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தது போல, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீர்தாமே உம்முடைய அன்பின் கருவிகளாய் பயன்படுத்தியது போல, நாங்களும் எங்களோடு இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட மக்களை அன்பு செய்யவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளவும், அவர்களோடு உறவாடவும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ பாவிகளாகிய எங்களை நீர் ஒருபொழுதும் புறந்தல்லாமல் ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்து வழி நடத்துகின்ற உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை ஆண்டவரே, நாங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக மருத்துவர்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். ஓவியர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீர் அவர்களையும் ஆசீர்வதியும். நோயாளர் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரைவில் அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் நீரே அவர்களை குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு விரைவில் பொருளாதார நலன்களை கொடுத்து விடுதலை கொடுப்பீராக.
திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதீரும். ஆண்டவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். என் மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன் என்று எகிப்திலே அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் அடிமையாய் இருந்த பொழுது அவருடைய அழுகுரலை கேட்டு நீர் ஆசீர்வதித்தது போல, அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வருவீராக. மன குழப்பங்களோடும் வேதனைகளோடும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. அவர்கள் அருகில் இருந்தவர்களை தேற்றும் அவருடைய இல்லங்களில் உடைய பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். மன தைரியத்தையும் வலிமையையும் கொடுத்து நீரே எங்களை தேற்றுவீராக. எங்களுக்கு நலமான வாழ்வை கொடுத்து வழி நடத்துபவரே, இந்த நாளிலும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் உடன் பயணித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே மேநோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.